முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இங்க பாருங்க பிருத்வி, எனக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக இருந்துச்சு, புரியுதா? ஆனா அந்த கல்யாணத்துல கடவுளுக்கு இஷ்டமே கிடையாது. கடவுள் அந்த கல்யாணத்தை நமக்கு எழுதி வைக்கல. கடவுள் என்னோட தலையெழுத்துல கரணோட பேரை எழுதியிருக்காரு. கடவுள் எனக்கும் கரணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் முத முறையா எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆனப்ப நீங்க என்ன கல்யாணம் படிக்க ஆசைப்படுறதா என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அப்ப நான் கிளியரா மறுத்துட்டேன். ஆனா நீங்க அப்ப அதை மெச்சியர்டா ஒத்துக்கிட்டீங்க, அதையும் நீங்க புரிஞ்சுகிட்டீங்க. ஆனா உங்க தம்பிய ஒத்துக்க மாட்டேங்கிறான். எத்தனை முறை நான் அவங்க கிட்ட சொல்றது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு, மரியாதை கெட்டவன், எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றான். இங்க பாருங்க, நீங்க போய் உங்க தம்பி கிட்ட புரிய வைங்க. கண்டிப்பா அவனை மஹராதா தூண்டி விட்டுக்கா. ஆனா எதுவா இருந்தாலும் சரி, நடக்காதுன்னா அது கண்டிப்பா நடக்காது. தப்பா புரிஞ்சுகிட்டீங்க பிரீதா. பிரீதா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேனா பிரித்வி? உங்களோட தம்பிதான் எல்லாமே தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காரு. அதனாலதான் கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர்தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காரு. பிரீதா நீங்க தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் அப்ப உங்க பேச்ச கேட்டேன்னு நீங்க நினைச்சுகிட்டு இருக்கீங்க. அதுவும் முதல் முறை உங்களுக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆனப்போ நீங்க என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நான் நம்பினா இல்லையே. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஆசைதான், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசைதான் பிரீதா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன என்ன கல்யாணம் பிரீதா? இது உங்களுக்கும் கரணுக்கும் நடந்ததா? அட பிரீதா, மனசார செய்யாத கல்யாணம் கல்யாணமே இல்ல. இத நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம் நடந்தா அது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். வாய் மூடுங்க. புரிஞ்சிருச்சு. அப்படினா உங்க தம்பி உங்களை பத்தி சொன்னது எல்லாமே ரொம்ப கரெக்டா? உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் உண்மையிலே மூல குழம்பி போயிடுச்சு. நீங்க ரெண்டு பேருமே பைத்தியம் ஆயிட்டீங்க. நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேச விரும்பல. ஒரே செகண்ட். எங்க போறீங்க பிரீதா? நீங்க எங்கேயும் போக கூடாது. என்ன, நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க போனோம்னா அது டைரக்டா என் வீடு, உங்க புகுந்த வீடா இருக்கணும். அதுவும் நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். வாய் மூடு. நான் என்னோட வீட்டுக்கு போறேன், என்னோட புகுந்த வீட்டுக்கு. கரண் கிட்ட தள்ளி போ. ஒரு செகண்ட். கை விடுற பழக்கம் அந்த கரணோடது, என்னோடது கிடையாது. அவன் என்ன பண்ணா? உங்களை கை விட்டால முதல்ல பழி வாங்குறதுக்காக அவன் என்ன பண்ணா? உங்களை நடுத்தருல விட்டு போனால சரியா? அப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணது பழி வாங்கறதுக்கு. பழி வாங்கறதுக்காக நடந்த கல்யாணம். ஆனா நான் உங்களை நிஜமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது உண்மையான கல்யாணம். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் இந்த மாதிரி பழி வாங்குற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். நான் மனசார காதலிக்கிறேன். நான் கைய விடுங்கறல. உன் காதல கேக்கலையா? எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஒண்ணும் பழி வாங்குறதுக்காக செஞ்ச கல்யாணம் இல்ல, விதிப்படி நடந்த கல்யாணம். எங்க தலையில என்ன எழுதிருக்கோ அப்படி நடந்த கல்யாணம். கடவுள் முடிவு பண்ணி எப்படி நடந்திருக்குமோ அந்த மாதிரி நடந்த கல்யாணம். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.